பாரத நாட்டினுடைய அரசு இருக்கு இல்லையா, அது வந்து தேனி மனிதன் அப்படின்னு நாலே நாலு பேரை இந்தியா முழுவதும் அவங்க அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் அவர். தேனி வந்து கடுமையான உழைப்பாளி, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாது, மொபைல் ஃபோன் பார்த்து டயத்தை வீணடிக்காது. ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துலேருந்து கடைசி தேனீக்கள் மறைஞ்சிடுச்சுன்னா அடுத்த 4 ஆண்டுகளில் மனிதனம் என்பது இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மரம் என்பது ஒரே இடத்துல நிரந்தரமாக நின்றுட்டுருக்கோம், அதில் ஆண் பூக்கள் ஒரு பக்கம் இருக்கும், பெண் பூக்கள் ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கு இரண்டுக்கும் இந்த மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் அந்த உணவு உற்பத்தி நடக்கும். ஒரு வெங்காயத்தின் விலை மட்டுமே கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ எல்லா உணவு உற்பத்தியும் ஒரு 50% நமக்கு வந்து குறைஞ்சி போச்சுன்னா, இந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு நிறைய மாங்காய் காய்க்கும், நிறைய தேங்காய் காய்க்கும், நிறைய உங்களுக்கு முருங்கைக்காய் காய்க்கும், இப்படி நிறைய காய்கள் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்போ நீங்கள் தேன் பெட்டி வைக்கிறதன் மூலயமா முதல்ல உணவு உற்பத்தி உறுதி செய்யப்படுது. மகரந்தம் என்பது ஒரு நல்ல உணவு, மகரந்தத்தை நம்ம சாப்பிட்டுக்க முடியும். கிலோ 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மேலே விற்பனை செய்யப்படுது. இயற்கை நமக்கு இவ்வளோ பெரிய கொடையை வாரி வாரி கொடுத்துட்ருக்கு, இன்னமும் கொடுக்குது, இன்னமும் கொடுக்க தயாராக இருக்குது. பெரும்பகுதியான உங்களுடைய பொருளாதாரம் எங்கே போகுதுன்னா மருத்துவத்துக்கு தான் போகுது. நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும், நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தேனையோ மகரந்தத்தையோ இதில் வரக்கூடிய அரசக்கூழ் என்று சொல்லக்கூடிய ராயல் ஜெல்லோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடல் வலிமையோடு இருப்பீங்க. கரு உருவாவதல் இருக்கு இல்லையா, அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 பேருக்கு குழந்தை பேர் இருக்கிறதில்ல சராசரியாக. இப்போது இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு 90% அதிகமாகும். இதை நீங்கள் 1-2 தெரியாமல் கொட்டிடுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒயிட் பிளட் காப்சில்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும். நம்ம பாரம்பரிய வகையில் ரண வைத்திய முறையில் இந்த தேனீக்களை இந்த மூட்டு வழிலாம் இருக்கு இல்லையா, இந்த மூட்டு வழியில் இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சிக்குள்ளே 4 தேனீக்களை போட்டு இந்த முட்டியில் வச்சு கட்டி விட்ருவாங்க. கட்டிட்டாங்கன்னா அந்த 4 தேனீக்கள் முட்டியில் கொட்டிடுச்சுன்னா அந்த கொட்டின அந்த விஷம் உள்ளே போனால் பிற்பாடு அந்த முட்டு வலி என்பது சுத்தமாக இருக்காது. தேனீக்கள் தன்னுடைய உடல் உழைப்பில் 53 விழுக்காடு தண்ணீர் சேகரிப்பதற்காகவே போகுது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சச்சியானந்தா யோகா மையத்தின் மூலம் இன்று நம் பள்ளிக்கு வருகை தந்து தேனி எவ்வாறு வளர்ப்பது அது பற்றி நம்ம இடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து இன்று வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி கோபால் ஐயா அவர்களை இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். படத்தில் இருப்பவர் வந்து சுவாமி சிவானந்த சரஸ்வதியின் பேர், தமிழ்நாட்டுக்காரர். அவர் படிப்பால் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மலேசியாவில் போய் மிக உயர்ந்த வெற்றி அடைந்த ஒரு மாமனிதர். பாரத நாடு இந்த மாதிரி ஒரு மனிதரை பெற்றெடுத்ததற்காக பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரியவர் அவர். அவருடைய வழிகாட்டுதலிலே எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், மனிதனாக வாழ்பவன் பிறருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், அடுத்தவங்களுக்கு உபயோகம் இல்லாமல் வாழற வாழ்க்கை ஒரு வீண் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதன் அடிப்படையில் எங்களுடைய சத்யானந்த யோக மையத்தில் முக்கியமான நிறைய நிகழ்வுகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதில் இந்த நிகழ்வு வந்து பூத யக்ஞம் மனுஷ யக்ஞம்னு இதற்கு ரெண்டு பேர் இருக்குது. பூத யக்ஞம்னா இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை, இயற்கை வாரி வாரி கொடுக்குது நமக்கு, அதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இயற்கை நன்றாக இருப்பதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடு தேனியை இந்த ஏலகிரி பகுதியில் உங்கள் எல்லோருக்கும், வெளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய அத்தனை குடும்பத்துக்கும் கொடுக்கணுமே எங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆசையாக தான் இருக்குது. ஒரு செல்வகுமார் ஐயா அவர் வந்து நம்மளுடைய மத்திய அரசு, நம்ம பாரத நாட்டினுடைய அரசு இருக்கு இல்லையா,
அது வந்து தேனி மனிதன் அப்படின்னு நாலே நாலு பேரை இந்தியா முழுவதும் அவங்க அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. தேனியை பற்றின ஆளுமை, முழுமையான அறிவு, அதை எப்படி நாம் நன்றாக வளர்ப்பது என்பதை பற்றிய தீவிர ஆராய்ச்சி செய்த ஒரு நபர் அப்படின்னு நாலே நாலு பேரை நம்மளோட நாடு அங்கீகாரம் பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் அவர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், இவ்வளோ பெரிய ஒரு அறிவை பெற்றிருக்கிறாருங்கிறது ஒரு ரொம்ப மதிப்பிற்குரிய ஒரு விஷயம். அவர் நல்லா சம்பாதிக்கிறார், பல பேருக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். இதில் இந்த தேனி வளர்ப்பின் மூலமாக அதில் சரியான அந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் நீங்கள் ஒருவரும் அதை நன்றாக உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கியமான விஷயமாக செஞ்சுக்க முடியும். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கேட்டுக்கணும், அதை பின்பற்றணும். சந்தேகம் இருந்தால் அவரோட தொடர்பில் இருக்கணும். நாங்களும் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்ய காத்திருக்கிறோம். இந்த இயற்கைக்கு நம்முடைய நன்றி கடனை பண்ணணும். எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், அதுதான் எங்களுடைய உணர்வு, சரியா? அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த தேனி இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த தேனி இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் சுமார் 8000 தேனீக்களுக்கு மேலே அதில் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஏலகிரிக்கு நாங்கள் 8000 தேனீக்களை கிஃப்டாக கொடுக்குறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காடு, இங்கே இருக்கக்கூடிய பூக்கள், இங்கே இருக்கக்கூடிய இயற்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் செய்கின்ற விஷயம். தேனி வந்து கடுமையான உழைப்பாளி, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாது, மொபைல் ஃபோன் பார்த்து டயத்தை வீணடிக்காது, எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே உழைக்கிற அந்த தேனி என்ன பண்ணுன்னா, 6 மாதத்தில் இந்த 8000 தேனி இருக்கிற அந்த டப்பா இருக்கு பாருங்கோ, அது நீங்கள் சரியாக அவர் சொல்லி கொடுக்குற முறையை பின்பற்றினால் 6 மாதத்தில் 3 லட்சம் தேனீக்களாக அது கூடிவிடும். 3 லட்சம் தேனீகள் அந்த டப்பாவில் இருக்கிற போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் பணமாக்கி கொள்ளலாம், ஆரோக்கியமாக ஆக்கிக்கொள்ளலாம். ஒரு டப்பாவை 2 டப்பா ஆக்கலாம், 10 டப்பா ஆக்கலாம். செல்வகுமார் அவர்களைப் போல தேனி பற்றிய அறிவு பெற்ற இன்னொரு நபராக நீங்கள் ஆகலாம். நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி உட்கார வச்சு நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு உங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பண்ணணுங்கிற உணர்வோடு நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கணும், சரியா? இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் எங்களுடைய குருநாதருடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம், அவர்கள் இல்லம் முழுவதும் நிரம்பி இருக்கணும், அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷமும் நிறைவும் எப்பவும் கிடைக்கணுங்கிறதுக்காக எங்கள் குருநாதரோட ஒரு படத்தையும் ஒரு சில புத்தகங்களையும் அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக கொடுக்க விரும்புகிறோம். இது வந்து சுவாமி சிவானந்தர், இது வந்து அவருடைய சிஷ்யர் சுவாமி சத்யானந்தர், இது அவருடைய சிஷ்யர் சுவாமி நிரஞ்சனானந்தர், நான் இவரோட சிஷ்யர், என் பேர் சிவ ரிஷி. இப்போ நீங்கள் ஆவலாக காத்து கொண்டிருந்த செல்வகுமார்ஜி அவர்களுடைய தேனி பற்றிய விழிப்புணர்வு உரையை அவர் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சத்யானந்த யோக மையத்தின் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே இடம் நமக்கு கொடுத்து இந்த மாதிரி உங்கள் எல்லோரையும் இங்கே ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது எச்எம் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேனீக்கள் என்பது மூல ஆதாரம். தேனீக்கள் இல்லை அப்படின்னா இங்கே நம்ம பெரும் சிரமத்திற்குள்ளாகும். அதுக்கான விழிப்புணர்வு நமக்கு இப்போது அவசியம் தேவை.
ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்திலேருந்து கடைசி தேனீக்கள் மறைஞ்சிடுச்சுன்னா அடுத்த 4 ஆண்டுகளில் மனிதனம் என்பது இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தேனீக்கள் இங்கே மகரந்த சேர்க்கைக்கு அவ்வளோ உதவி செய்யுது. ஒரு காடு இருக்குதுன்னா அந்த காடில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் காய்க்கணும். அது காய்ச்சாதான் அது நமக்கு காயாக கிடைக்கும், அதுக்கப்புறம் பழமாக கிடைக்கும். அந்த பழம் கிடைச்சா மட்டும்தான் விதை கிடைக்கும் இல்லையா, அப்போ தான் அந்த விதை இன்னும் பல்கி பெருகும். அதை சாப்பிட்றதுக்கு அணில் வரும், குருவி வரும், அதை சாப்பிடக்கூடிய எல்லா உயிரினங்களும் வரும். அப்போ ஒரு மரம் என்பது ஒரே இடத்துல நிரந்தரமாக நின்றுட்டுருக்கோம். அதில் ஆண் பூக்கள் ஒரு பக்கம் இருக்கும், பெண் பூக்கள் ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கு இரண்டுக்கும் இந்த மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் அந்த உணவு உற்பத்தி நடக்கும். அந்த உணவு உற்பத்தி உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல அணில், குருவி இதெல்லாம் வரும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை வேறு ஒரு இடத்துல போட்டு அது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வளரும். இப்படி தான் காடு இயல்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்ச காலங்களில் நம்ம அதிகமாக பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறனாலையும் நடைமுறை சிக்கல்களாலையும் நிறைய சீற்றங்கள் இருக்கிறது நமக்கே தெரியும். அப்போ அதெல்லாம் நம்ம குறையும் போது தேனீக்களோட ரொம்ப அதோடைய வாழ்க்கை முறையும் சரி, அதோடைய எண்ணிக்கையும் ரொம்ப பெருமளவு குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 70-80% குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற குறைந்தபட்சமான இந்த தேனீக்களை நம்ம மீட்டெடுக்காமல் போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஒரு வெங்காயத்தின் விலை மட்டுமே கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அப்போ எல்லா உணவு உற்பத்தியும் ஒரு 50% நமக்கு வந்து குறைஞ்சி போச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டி வச்சுருக்கீங்க, பக்கத்து வீட்டில் ஒரு புளிய மரம் இருக்குது, ஒரு முருங்கை மரம் இருக்குது, அப்போ அதில் அந்த உலகத்துக்கு வராத இன்னும் 2 காய்கனிகளை உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும். இந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு நிறைய மாங்காய் காய்க்கும், நிறைய தேங்காய் காய்க்கும், நிறைய உங்களுக்கு முருங்கைக்காய் காய்க்கும். இப்படி நிறைய காய்கள் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும், அதை நீங்கள் பொருளாதார ரீதியாக விற்பனையும் செய்துக்க முடியும். அப்போ இந்த தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா பூ பூக்கும் உதிர்ந்து கீழே போய் விழுந்துடும். அப்போ பூக்கிற பூ எல்லாமே காய்ப்புக்கு வரலைன்னா நமக்கு இங்கே உற்பத்தி குறைஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் தேன் பெட்டி வைக்கிறதன் மூலயமா முதல்ல உணவு உற்பத்தி உறுதி செய்யப்படுது. அதன் மூலயமா உங்களுடைய பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது நீங்கள் சந்தைப்படுத்தினாலும் சரி, நீங்களாக உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ தேனீக்களுடைய முக்கிய பங்கு என்னென்னா, இங்கே மகரந்த சேர்க்கைக்காகத்தான் படைக்கப்பட்டது. இப்போது ஆடு மாடு கோழி குரங்கு நகரக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நீரோடது நகரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கையில் ஈடுபட முடியும், அது குழந்தை குட்டிகளை பெற்றுக்க முடியும். ஆனால் ஒரு மரம் இருக்குதுன்னா அது நிரந்தரமாக ஒரு இடத்துல கிளைகள் இருக்கும், அது ஆண் பூ ஒரு இடத்துல நிரந்தரமாக தான் இருக்கும். அந்த இடத்துலருந்து கிளைகள் உடஞ்சி வந்து பெண் பூக்கிட்ட வந்து இணை சேர்ந்துட்டு திரும்ப போய் அந்த இடத்துல நிற்கக்கூடிய சூழல் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுறதுக்காக தான் இந்த குருவிகளும் நம்ம தேனீக்களும் பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் இப்படி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாமே நமக்கு இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்கிறாங்க. அப்போது நம்ம சுருக்கமாக கவனித்தோம்னா, இந்த இயற்கை தான் முழுக்க நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இங்கே வந்ததுனால தான் நம்ம உணவை சாப்பிட்றோம். சூரிய வெளிச்சம் வந்ததுனால தான் இங்கே மாங்காய் காய்க்குது, புளியங்காய் காய்க்குது, எல்லா காய்களும் காய்க்குது இல்லையா. அப்போது இந்த புவிக்கோளத்துக்கு நம்ம இந்த பூமியில் நம்ம பிறந்து வந்தாச்சு. நம்ம பிறந்ததுக்கு காரணம் அப்பா அம்மா தான் நான் இல்லைங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவு எங்கேருந்து எடுத்தீங்க, இந்த பூமியிலேருந்தான் இல்லையா. எல்லாம் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்க, பலாப்பழம் எடுத்துக்கிட்டீங்க, பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டீங்க, எந்த உணவு நீங்கள் எடுத்தாலும் சூரிய வெளிச்சத்தோட மொத்த அறுவடையை தான் நான் சாப்பிட்டு இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கேன். நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்க, அடுத்து எல்லாமே வளர்கிறாங்க இல்லையா. அப்போது இயற்கை நமக்கு இவ்வளோ பெரிய கொடையை வாரி வாரி கொடுத்துட்ருக்கு, இன்னமும் கொடுக்குது, இன்னமும் கொடுக்க தயாராக இருக்குது. அப்போது அதனுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாம் அதிலேருந்து விலகி எடுத்துட்டோம்னா நம்ம அதிலேருந்து ரொம்ப விலகி எட்ட போயிடுவோம். அப்போ தேனீக்கள் மட்டும் இங்கே இல்லைன்னா உணவு உற்பத்தி நடக்காது. அப்போ உணவு உற்பத்தி நடக்கலைன்னா காடுகளில் இன்னும் நிறைய செழுமையான நிறைய உணவுகள் பற்றாக்குறை இருக்கும். அப்போ உணவு பற்றாக்குறை இருந்தால் அங்கே ஆடு குருவி எல்லாம் வருமா, அணிலெலாம் வருமா, அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ அது அங்கேருந்து விலகி போயிடும். அப்படி விலகி போயிடுச்சுன்னா காடு இன்னும் கொஞ்சம் வளமாக இருக்காது. காடு இன்னும் வளமாக இல்லைன்னா நமக்கு தேவையான மூச்சு காற்று கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ இந்த இடங்களில் சூழலில் இப்போ இந்த ஏலகிரியில் நம்ம மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கட்டடங்கள் இருக்குது. அப்போ இதை சுற்றி நிறைய மரங்கள் வைக்க முடியும். அப்போ நிறைய மரங்கள் வைக்கிறதன் மூலயமா அது இன்னும் நிறைய பூத்து நிறைய காய்ச்சி நிறைய நமக்கு நிறைய உதவி செய்கிறதுக்கு தேனீக்கள் தயாராக இருக்குது. இந்த இயற்கை நமக்கு இன்னும் வாரி வாரி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்குது. நாம் இது வரைக்கும் இயற்கைக்காக திரும்ப என்ன செஞ்சோம், பல 100 ஆண்டுகளாக பல கோடி வருடங்களாக சூரியன் வருது உதிக்குது, இங்கே எல்லாமே ஒளிச்சேர்க்கை ஈடுபடுது, இங்கே ஏன்னா உணவு உற்பத்தியெல்லாம் ஈடுபடுத்திகிட்ருக்கு. இந்த இயற்கை மிகச்சரியாக நடந்து தன்னுடைய பாக்கில் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஏதாவது திரும்ப இயற்கைக்காக எதை திரும்ப செஞ்சுருக்கோமா
நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளை காப்பாற்றினாங்க, அவங்களுக்கான ஒரு பணிவிடையாக நம்ம திரும்ப செய்கிறோம், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், திரும்ப ஏதோ நம்ம திரும்ப நன்றி கடன் செலுத்துகிறோம். ஏன்னா அவங்களும் நம்ம இந்த உலகத்துக்கு தருவிச்சாங்க. அப்போது நான் இங்கே இந்த உலகத்துலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டது எல்லாமே நான் அந்த பூமியிலேருந்தான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இங்கே விளையிற அரிசி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். எல்லாம் இப்போ அரிசி விளைஞ்சது யாரோட உதவியால்? சூரியனோட உதவியால். இப்படி எல்லாமே இயற்கையோட உதவியால் நான் முழுசாக இங்கேருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தும் நான் இங்கேருந்து தான் பெற்றுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம பூமிக்கு நான் என்ன திரும்ப செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்திங்கன்னா இங்கே பெரும்பகுதியாக பதில் இல்லை. நம்மளோட தாத்தா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டை போடாமல் இருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு காற்று அடித்தா இப்போது இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இயற்கையோடு அவங்க ரொம்ப ஒன்றி இருந்தாங்க. இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் விலகி இருக்கிறோம். அப்படி தான் இப்போது கடலூரில் சுனாமி வரும்பொழுது பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே கடலை நோக்கி போனாங்க. அங்கே இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே அறுத்துக்கிட்டு எல்லாமே மேட்டு பகுதியை நோக்கி ஓடி வந்தது. அப்போது ஆடு மாடு கோழி குருவிக்கெல்லாம் தெரியுது நம்ம அங்கே பேரழிவு வரப்போகுது, நம்ம அங்கேருந்து விலகி நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடணும்னு அந்த பறவைகளுக்கு ஆடு மாடு கோழிக்கெல்லாம் தெரியுது. ஆனால் கடல் உள்வாங்கின உடனே அந்த கரையோரங்களில் இருந்த மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, கடல் உள்ளே வாங்கினோடனே அங்கே மீன் நிறைய கிடைக்கும், பொருள் ஏதாவது கிடைக்கும், அதை போய் எடுத்துக்கலான்னு வேகமாக கடல் நோக்கி போனாங்க. அப்போ என்ன இயற்கையோட அவங்க ரொம்ப ஒன்றி போகாத தான் இதோட விளைவு. அப்போ ஒன்று இருந்தாங்கன்னா அப்போ ஏதோ பேராபத்து நடக்க போது அங்கேருந்து நம்ம விலகி வரலான்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படி தான் நம்ம என்ன நீங்கள் இது வரைக்கும் நம்ம திரும்ப செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த தேனீக்களை மட்டும் நீங்கள் வளர்த்தெடுத்தீங்கன்னா நீங்கள் வளர்க்குறது மூலமா இந்த இளம் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அவங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உபப்பொருட்கள் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு பூ இருக்குதுன்னா அந்த பூக்கள்லேருந்து மதுரம் சேர்த்து வந்து உங்களுக்கு தேனாக வச்சிரும். அது நீங்கள் எடுக்கலன்னா என்ன ஆகும்? அந்த பூ உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு தேவையான பொருள் கிடைச்சாச்சு, நான் கொடுத்துட்டேன், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலன்னா அது கீழே விழுந்து வீணாக தானே போகும். ஒரு பூ பூத்து அதில் வரக்கூடிய மதுரம் வந்து அதுலேருந்து அந்த இனிப்புத்துளி கீழே விழுந்து வீணாக போகிறத நம்ம ஒரு தேன் பெட்டிகள் வச்சு சேகரிக்கிறது மூலயமா நமக்கு நல்ல உணவு கிடைக்குது, ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்குது, அந்த மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் காய்ப்பு கிடைக்குது. இப்படி எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நடக்குது. இதை கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிப்படை ஆதாரமாக இந்த தேனீக்கள் இருந்ததுன்னா இங்கே எல்லாமும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயம் செய்கிறதன் மூலயமா எல்லாமே நல்லா இருக்க முடியும். மரமும் பூ கிடச்சதா, அதுக்கும் காய்ப்பு கிடச்சதா, நமக்கு உணவு கிடச்சதா, தேனீக்களும் பசியாரிச்சா, தேனீக்கள் பசியாரதும் போக அதுக்கப்புறம் நிறைய பொருள் நமக்கு வாரி வாரி வழங்கிட்டுருக்குது. அப்போ அதுலேருந்து மகரந்தம் சேகரிக்குது இல்லையா? மகரந்தம் என்பது ஒரு நல்ல உணவு. மகரந்தத்தையும் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். கிலோ 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மேலே விற்பனை செய்யப்படுது. மகரந்தம்னா என்னென்னா நீங்கள் செம்பருத்தி பூச்செடியில் தொட்டிருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன சின்னதாக பவுடருமாக இருக்கும் இல்லையா, இப்போ அதுதான் மகரந்தம். அந்த மகரந்தத்தூளை தேனீக்கள் சேமிச்சுக்கணும்னு தன்னுடைய பெட்டிகளில் வைக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு சரியான ஊட்டச்சத்து உணவு இங்கே இயற்கையிலே கிடைக்குது. அந்த கிடைக்கிறத நீங்கள் சேகரம் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டிய சூழல் உங்களோடது. அப்போ இந்த அறிவு இந்த நுட்பம் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேனீக்கள் மேலே இன்னும் கொஞ்சம் அன்பாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு பக்கம் தேன் வருவாயாக கொடுக்கும், இன்னொரு பக்கம் மகரந்தம் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல்வேறு பொருட்கள் கொடுக்குது. அப்போ இன்னும் பார்த்திங்கன்னா ராயல் ஜெல்லி என்று சொல்லக்கூடிய அரச கூழை கொடுக்குது. முன்னாடியெல்லாம் அரசர்கள் காலத்தில் ஒரு அரசன் ஒரு போருக்கு போனார்னா சாதாரண படை வீரரை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் இருக்கணும் அவருக்கு. அதனால் அவருக்கான சிறப்பு உணவாக இந்த அரச கூழ் என்று சொல்லக்கூடிய இந்த ராயல் ஜெல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்களோட இன்னும் கூடுதல் பலம் வருவதற்கு தேவையான இன்னும் கொஞ்சம் சிறப்பான உணவு அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே உணவை இவங்க சாதாரண படை வீரர்கள் சாப்பிட்டா ரெண்டு பருக்குமான பலம் அதிகமாகிடுங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்ம எல்லாருமே ராஜா தான், எல்லாருமே ராணி தான். அப்போ இந்த உணவை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் இன்னும் கொஞ்சம் வீரியமாகவும் இன்னும் வலிமையாகவும் இருக்கும். இதை ஒரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா 55 வயதுலேருந்து 60 வயது வரைக்குமான ஒரு 1000 நபர்கள் எடுத்து ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் என்கின்ற அளவில் இந்த உணவை கொடுக்கும்பொழுது தன்னுடைய சராசரி வாழ்நாளில் ஆண்களுக்கு 9.5 ஆண்டு காலம் தன்னோட வாழ்நாளை நீட்டிச்சு ஆகிறதாகவும் பெண்களுக்கு 10 ஆண்டு காலம் நீட்டிச்சு ஆகிறதாகவும் சொல்கிறாங்க. இது நடைமுறை உண்மையும் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். அப்போ இந்த உணவை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். எந்த விதமான மருத்துவ செலவுக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரும்பகுதியான உங்களுடைய பொருளாதாரம் எங்கே போகுதுன்னா மருத்துவத்துக்கு தான் போகுது. நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும். நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தேனையோ மகரந்தத்தையோ இதில் வரக்கூடிய அரசக்கூழ் என்று சொல்லக்கூடிய ராயல் ஜெல்லோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடல் வலிமையோடு இருப்பீங்க. உங்களுடைய முற்காலத்திலையுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தேனை விற்பனை செய்துடுவாங்க, தேன் அடையை கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. தேன் அடையை நல்லா புழிஞ்சு எடுத்தாங்கன்னா தேனி பால்னு வரும், அந்த பாலை சாப்பிடுவாங்க. அப்போ அதுதான் அந்த ராயல் ஜெல்லி கலந்த அந்த அற்புதமான உணவு. அந்த உணவை சாப்பிட்றதன் மூலயமா தான் ரொம்ப உடல் வலிமையாக இருக்க முடியும். அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு அடைய முடியும். கரு உருவாவதல் இருக்கு இல்லையா, அதாவது இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 பேருக்கு குழந்தை பேர் இருக்கிறதில்ல சராசரியாக. இப்போது இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு
90% அதிகமாகும். அப்போ இது என்னென்னா, ராணி தேனீ ஒரு நாளைக்கு 1000-1500 முட்டைகள் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் போடும், அதாவது பிரசவம் பிரசவிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 6 பிரசவம் பிரசவிக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்நாளில் 2 பிரசவம் இல்லை 3 பிரசவம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 6 மாதம் 7 மாதம் எஞ்சிருக்க முடியல, சராசரி இயல்புக்கு நம்ம வர முடியல. ஒரு நிமிஷத்துக்கு 6 குழந்தை போடுதுன்னா அதுக்கு தேவையான எவ்வளோ சக்தி வேணும்? அப்போ அவ்வளோ சக்தியும் அவ்வளோ விஷயமும் பார்த்திங்கன்னா, அவ்வளோ விட்டமின் மினரல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த ராயல் ஜெல்லி என்கின்ற அரசக்குழுவில் கலந்துருக்கு. இதை எடுக்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை எப்படி சாப்பிடலான்னு உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். தேனீக்கள் கொட்டினா பயம் இருக்கிறாங்களே, தேனீக்கள் கிட்டத்தட்ட 12,000 வகைக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு வகை மட்டும் இந்த மலை தேனீக்கள்னு சொல்லக்கூடிய எபிஸ் டோரசேட்டான்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் அந்த கொஞ்சம் விஷம் கொஞ்சம் வீரியமான அளவு உள்ளது. அதனால் நம்ம அதை வளர்க்க போகிறதில்ல, நம்ம வளர்க்குறது எபிஸ் சரானா இண்டிக்கான்னு சொல்லக்கூடிய அடுக்கு தேனி தான் வளர்க்க போகிறோம், பொந்து தேனி தான் வளர்க்க போகிறோம். இந்த தேனீக்களோட விஷம் என்பது அவ்வளோ வீரியம் இல்லை, இது கொட்டினா ரொம்ப குறைந்த அளவு விஷம் தான் இருக்கும். அதனால் இந்த விஷம் நமக்கு உடம்புக்கு தேவையானது. இதை நீங்கள் ஒன்று ரெண்டு தெரியாமல் கொட்டிடுச்சுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஒயிட் பிளட் காப்ஸ்யூல்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான நோய் தொந்தரவும் வராது. அடிக்கடி சளி வர்றது, தும்மல், இருமல், காய்ச்சல் இதெல்லாம் எதுவுமே வராது. உங்கள் உடல் எப்பொழுதும் வலிமையாக இருக்கும். இம்யூன் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் உடல் எப்பொழுதும் வலிமையாக இருக்கணும்னா எப்போயாவது ஒன்று ரெண்டு தேனீக்கள் கொட்டினா நல்லது தான், தவறு ஒன்றும் இல்லை. தேனீக்கள்லேருந்து விஷம் எடுத்து விற்பனையும் செய்கிறாங்க, அதுக்கான நடைமுறை வேலைகள் நம்ம செய்துட்ருக்குறோம். 1 மில்லிகிராம் தங்கம் பார்த்திங்கன்னா விலை கம்மி தான், 1 மில்லிகிராம் பார்த்திங்கன்னா இது 30,000 ரூபாய். மெலட்டினன் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இதிலிருந்து எடுக்கிறாங்க. இது 1 மில்லிகிராம் 30,000 ரூபாய் என்கின்ற அளவில், இது என்னென்னா இது பொருளாதார ரீதியாக நீங்கள் இதெல்லாம் இருக்குதுன்றத ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இன்னும் தேனீக்கள் மேலே மேலும் இன்னும் பேரன்போடு இன்னும் வேலை செய்ய முடியும். நம்ம பாரம்பரிய வகையில் ரண வைத்திய முறையில் இந்த தேனீக்களை இந்த மூட்டு வழிலாம் இருக்கு இல்லையா, இந்த மூட்டு வழியில் இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சிக்குள்ளே 4 தேனீக்களை போட்டு இந்த முட்டியில் வச்சு கட்டி விட்ருவாங்க. கட்டிட்டாங்கன்னா அந்த 4 தேனீக்கள் முட்டியில் கொட்டிடுச்சுன்னா அந்த கொட்டின அந்த விஷம் உள்ளே போன பிற்பாடு அந்த முட்டு வழி என்பது சுத்தமாக இருக்காது. ரெண்டு எலும்பும் உராய்வது தான் இங்கே முட்டு வலின்னு சொல்கிறோம். அதுக்கு 2 முட்டிகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரவம் மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் அந்த முட்டு வலி என்பது இருக்காது. இது நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறையில் ரெகுலராக செய்து கொண்டிருந்தது தான். இதே சீன வைத்திய முறையில் என்ன நிறைய செய்கிறாங்கன்னா, இது வந்து பீ வெனம் தெரபி அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவ முறையை இப்போ அக்குபஞ்சர்லாம் பண்ணுற மாதிரி நம்ம உடலில் நரம்பியல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் குணப்படுத்துறதுக்கு இந்த தேனீக்களை கொட்டை வச்சு சரி பண்ணுறாங்க. அப்போ 1-2 தேனீக்கள் நம்ம தெரியாமல் கொட்டிடுச்சுன்னா ஒன்றும் கவலை எதுவும் இல்லை. நான் சொல்கிறது செரணாண்டிக்கான்னு சொல்லக்கூடிய அடுக்கு தேனீக்கள் கொட்டிடுச்சுன்னா எந்த விதமான பயமும் இல்லை. உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறையா இருக்கும். சின்ன சின்ன தேள், சின்ன விஷமுள்ள பொருள் ஏதாவது உங்களுக்கு கடிச்சிச்சின்னா கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய உங்கள் உடல் வலிமை, உடல் திறன் என்பது கூடுதலாக இருக்கும். அப்படி இது எல்லாமே நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் கவனிச்சிக்கலாம். தேன் பெட்டிகள் இருக்கக்கூடிய அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கெலாம் போனீங்கன்னா இந்த ஆக்சிஜன்லாம் மூக்கில் வச்சு சுவாசிக்க ஒரு டியூப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழாயை வச்சு நீங்கள் அந்த பெட்டிகளுக்குள்ளே வச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்றை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா ஆஸ்துமா நோய் முதற்கொண்டு குணமாகுது அப்படின்றாங்க. நீங்கள் அதுவே நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒன்று ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் தேனீக்கள் கூட எவ்வளோ ஒன்றிணைந்து ஒன்றாக நீங்கள் அதை ஒரு நண்பனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நண்பனாக பார்க்கும். ஒவ்வொருத்தருடைய வேர்வை வாடை இருக்கு இல்லையா, அந்த வேர்வை வாடையை தேனீக்கள் ரொம்ப அழகாக அவங்கள புரிஞ்சிக்கும். இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எதுவும் நம்ம செய்ய மாட்டாங்க, இவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்கன்றது அந்த மன ஓட்டம் என்பதை தேனீக்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கும். தேனீக்கள் தன்னுடைய உடல் உழைப்பில் 53 விழுக்காடு தண்ணீர் சேகரிப்பதற்காகவே போகுது. அப்போ அந்த தேனீக்கு தண்ணி நீங்கள் கீழவே கொடுத்துட்டீங்கன்னா தண்ணி கீழ்ந்து ரொம்ப சுலபமாக எடுத்துக்கும், அது கொண்டு வந்து சேமிக்கிற தேன் உங்களுக்கு ரொம்ப வேகமாக நிறைய கிடச்சிரும். அப்படி அதையும் தாண்டி சில சமயம் எறும்புகள் ஏறுது அப்படின்னா கொஞ்சம் கோமியம் இருக்கு இல்லையா, மாட்டோட சிறுநீர் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வாளியில் நீங்கள் தண்ணி வச்சுட்டீங்க, 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் அதில் கலந்துட்டிங்கன்னா அந்த வாசத்துக்கு ஓனா பல்லி இது எதுவும் வராது, எறும்பு உட்பட எதுவுமே வராது. அப்போ நிரந்தரமாக அதுக்கான சூழல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இயல்பாக அது பறந்துட்டு போகும், திரும்ப வந்துடும். வெயில் நேரடியான வெயில் வரும்போது காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 மணிக்கும் 4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான வெயில் இருக்கும்போது அந்த வெயில் அந்த பெட்டியில் பட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தேன் அடை மெழுகெல்லாம் கொஞ்சம் இலகிரும். இலகி பெருசாகும்போது உள்ளே இருக்க குஞ்சுகள்லாம் சரியாக வளர்ந்து வரணும்ல, அது பகலானா விரியறதும் இரவானா சுருங்குறதும் மாறி மாறி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீடு மேல்தளம் ஆடிக்கிட்டே இருக்குதுன்னா எப்படா விழுன்னு தெரியாமல் நம்ம பயந்துகிட்டே இருப்போம்ல, அப்போ நம்ம தொடர்ந்து அங்கே இருப்போமா, சரி இங்கே வேண்டாம் வாங்க வெளியில் போகலான்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ வாங்க வெளில போகலான்னு வெளிநடப்பு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெட்டியை நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் இடம் வைக்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையான நிழலில் வைக்கணும். அதுவும் எப்படின்னா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்குமான நேரடி வெயில் அந்த பெட்டியில் படக்கூடாது. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்.
இது அந்த மாதிரி இடம் தேர்வு என்பது ரொம்ப முக்கியம். வைக்கிறது போய் நேராக போய் புல் தரையில் கீழே தரையில் வச்சிடக்கூடாது. தரையில் வச்சிங்கன்னா அந்த நுழைவாயிலேருந்து அது வெளியில் வரும்போது எல்லா புல்லெல்லாம் தடுக்கும். அது கொண்டு வரக்கூடிய மகரந்த தூகள்லாம் அந்த புல் தடுத்து கீழே விழுந்து வீணாக போயிடும், அதோடய உழைப்பு வீணாக போயிடும், ரொம்ப அதுக்கு சிரமமாக இருக்கும். எப்பொழுதும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது தான் நல்லது. வெயில் நேரத்தில் முழுக்க வெயிலில் வைக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், இரவு நேரத்தில் லைட்டு வெளிச்சம் படக்கூடாது. நம்ம தூங்கிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு டார்ச் எடுத்து நம்ம கண்ணில் அடித்தா நமக்கு தொந்தரவாக இருக்குமா இல்லையா, நமக்கு ஒரு எரிச்சல் இருக்குமா இல்லையா, அப்போ அதே எரிச்சல் தானே அது உணரும். இது இருட்டில் வாழக்கூடிய பொந்தில் வாழக்கூடிய தேனீக்கள், இது இருட்டை விரும்பி போகக்கூடிய தேனீக்கள். அப்போ அதோடைய இயல்பிலேயே நம்ம அதை வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு தெருவிளக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துல ரொம்ப பக்கத்தில் கொண்டு வச்சிட்டோம்னா எப்பொழுதும் வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கும். நம்ம கண்ணில் டார்ச் லைட் அடிச்சிட்ருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒரு இயல்பான நிம்மதியான தூக்கம் வருமா? ஓய்வு ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சால் சரின்னு தூங்குவோம், ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. அப்போ அது மாதிரியான சூழலை இடம் தேர்வு பண்ணாதீங்க. இரவு நேரத்தில் இருட்டில் இருட்டாக இருக்கணும், வெளிச்சத்தில் நிழலாக இருக்கணும். இந்த மாதிரியான நீங்கள் அடிப்படை தேவைகளை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இயல்பாக அதனோட போக்கில் இருக்கும். நீங்கள் தேனீக்களோட பார்வையிலேருந்து நீங்கள் தேனீக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, நமக்கு எங்கே வீடு இருக்கணும், எப்படி இருக்கணும், ரொம்ப தண்ணி அருகாமல் இருக்கணும், உணவு அருகாமல் இருக்கணும், போக்குவரத்து அருகாமல் இருக்கணும், நம்ம எல்லாமே கவனிக்கிறோம்ல, எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என் பக்கத்தில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தேனீக்கள் அது மாதிரி நினைக்கும்ல, அது மாதிரி நினைக்கிறது சரிதானே, ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. எனக்கு தண்ணி பக்கத்தில் இருக்கணும், எனக்கு உணவு பூக்கள் அதிகமாக பக்கத்தில் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நான் ரொம்ப இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ இன்னும் நிறைய கூடுதலான என்னுடைய தலைமுறை ஒரு நாளைக்கு 1500 முட்டைன்னா அது மாதிரி நிறைய போட்டு போட்டு நிறைய நான் உற்பத்தி பண்ணி என்னுடைய தேனீக்கள் குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக்குவேன், அதிகப்படுத்திக்குவேன், அது மாதிரியான உங்களுக்கு தேன் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருவேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அடிப்படை உதவிகளை நீங்கள் ஒன்றுனா நீங்கள் நிறைய இது மாதிரி சீர் பண்ணி செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான வருவாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதிகளில் நீங்கள் தேனீக்களை மீட்டெடுத்தால் மட்டும்தான் இந்த தலைமுறைக்கு தேனீக்கள் கிடைக்கும். ஏன்னா இப்போ 90-70-80% தேனீக்கள் இல்லை. நீங்கள் யோசித்து பார்க்கலாம், என்ன சார் நாங்கள் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் நிறைய இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆணைகள் இருக்கலாம். இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன், மொத்தம் இந்த பூமியில் கடலில் தேனீக்களால் வாழ முடியாது, முடியாதுல்ல, உச்சபட்ச பாலைவனங்களில் வாழ முடியாது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்லேயும் வாழ முடியாது. அப்போ இது கடந்து உங்களுக்கு மிச்சம் இருக்க பகுதிகள்லாம் பூமியில் குடியிருப்பாக இருக்கும், இல்லாட்டி விவசாய பூமியாக இருக்கலாம், இல்லை காடுகளாக இருக்கலாம். இந்த 3 பகுதியில் இருக்கிற காடுகளை கொஞ்சம் அழித்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணி நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிலப்பரப்பு சில பேர் தவறாக செய்கிறதுனால அப்போ அங்கே இருக்கிற தேனீக்கள் எங்கே போகும்? குடியிருப்பை நோக்கியே வயலை நோக்கியே தான் போகும். அப்போ அந்த மாதிரி குடியிருப்புகளுக்குள்ளே அதுக்கு பாதுகாப்பான சூழல் நம்ம கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயல்வெளிகள் போனால் நிறைய பூச்சிக்கொல்லியோட தொந்தரவு நிறைய, கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தில் மட்டும் 1 மாதத்துக்கு 10 லட்சம் லிட்டர்களுக்கு மேலே சராசரி நிறைய பூச்சிக்கொல்லி தெளிச்சிட்டே இருக்காங்க. இதனால் தினந்தோறும் பூச்சிகள் என்பது இறந்துக்கிட்டே தான் போகுது. திரும்ப இதை மீட்டெடுத்து வளர்க்கக்கூடிய சூழல் எதுவும் இல்லை. அப்போ தேனீக்கள் தினந்தோறும் இறந்துக்கிட்டே போகுதுன்னா திரும்ப அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணுமா இல்லையா? அதுக்கான வாழ்விடத்தை எடுத்தாச்சு, வயல்வெளிக்கு போக முடியல, காட்டில் அழிச்சிட்றாங்க, வீட்டில் துரத்தி விட்டுறாங்க, அப்புறம் எங்கே தான் நான் போகிறது? தேனீக்கள் என்பது நான் இங்கே இந்த உலகத்தில் இங்கே இருந்த இடத்துல நான் இங்கே இருக்கிறேன். அப்போ இங்கேருந்து நான் இதை இன்னும் கொஞ்சம் பன்முகப்படுத்தணும், நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகப்படுத்திக்கணும், இதெல்லாம் பண்ணணும், நான் எப்படி என்ன பண்ணுறது? எனக்கான வீடு எங்கேயுமே நீங்கள் கொடுக்கல, எங்கேயுமே கொடுக்காமல் யார் வந்தாலும் என்னை வெரைட்டி 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 அடிச்சிட்டிங்கன்னா நான் எங்கே தான் இருக்கிறது? என்னுடைய அடிப்படை ஆதாரமும் கிடையாது, உயிர்வேலி என்பது கொஞ்சம் இருந்தது முன்னாடியெல்லாம். இப்போ இந்த பகுதியில் கொஞ்சம் நான் என்னை கவனித்தப்போ அதையுமே கவனிச்சு விவசாயிகள்கிட்ட சொன்னேன், விவசாய பகுதிகளில் கொஞ்சம் நிறைய மலர் சாகுபடி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பூச்சிக்கொல்லி பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் அவங்க ஊருக்கு போகக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அந்த வழிகளுக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ உயிர் வேலைகள், அவ்வளோ உயிர் சூழல், ரொம்ப அருமையாக அழகாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப மனசுக்கு இதமாக சந்தோஷமாக இருந்தது. இந்த உனிக்காய் செடி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பச்சை கலரில் காய் காய்க்கும், காய்ச்சா பழுத்த உடனே கருப்பு கலர் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அந்த பூக்களில் நீங்கள் எடுத்து மொத்தமாக நீங்கள் அதில் பின்பகத்தை உறிஞ்சு பார்த்துருக்கீங்க, அதில் நிறைய அந்த இனிப்பு துளி வந்திருக்கும், சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ அந்த மாதிரி பூக்களில் நிறைய தேனீக்கள் உட்காந்து அந்த கொம்பு தேனி என்பது அதை தான் அதிகமாக உட்கொள்ளும். அந்த இடத்துல தான் ரொம்ப இருட்டான சூழலாக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும், உள்ள ஒரு இருட்டான இடமா இருக்கும், அங்கே பாதுகாப்பாக கட்டிக்கிறதுக்கான சூழல் இருக்கும். இப்போ அதை நிறைய அழிச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்போ அது சுத்தமாக இல்லைன்னா அப்புறம் எங்கே வீடு கட்டுறது? ஒரு வீடு நான் கட்டுறேன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு பாதுகாப்பான சூழலாக கட்டணுன்றது என்னோடய விருப்பம். அப்போ அந்த பாதுகாப்பான சூழல் நான் தேடி 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 அலையும் போது எனக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னும் போது அப்புறம் எப்படி என்னோடய குடும்பம் ரொம்ப வேகமாக வளரும்? நான் இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குதுன்னும் போது ராணி தேனி என்ன யோசிக்கனா, நான் வாழ்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது, ஏன் பிள்ளைக்குட்டி இங்கே வந்தாங்கன்னா அவங்க எப்படி இங்கே நிறையா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கான உணவு இல்லைன்னும் போது குழந்தை குட்டிகள் போடுறத குறைச்சிக்கும். 1 நாளைக்கு 1000 போடுறத 1 நாளைக்கு 50 தான் போடும். நான் மாதம் 2 லட்சரூபா சம்பாரிச்சேன்னா என்ன, நான் 10 குழந்தைய வச்சுட்டு காப்பாற்ற முடியும்,
நான் மாதமே 2000 தான் சம்பாதிக்கணும், நான் எப்படி 10 குழந்தை சமாளிக்க முடியும் அப்படின்ற மனப்போக்கு நமக்கு இருக்குது இல்லை. அதே மாதிரி தான் ராணி தேனி நினைக்குது. இப்போது என்னுடைய குழந்தைகள் நான் இங்கே போட்டேனா இவங்க போய் வெளியில் போய் உணவு எடுக்கிறது உணவு இல்லை, தங்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, இருக்கிறது உணவு இல்லை, இருக்கிற மழை பெய்யுறது நிறையா அடிக்குது, நான் எனக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை, நான் ஏன் குழந்தை குட்டி போடணும், வேண்டாம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ குறைச்சிக்கோ குறைச்சிக்கோன்னு 50-100 அது ரொம்ப குறைஞ்சி 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 அப்புறம் நாளடையில் என்ன ஆகும், பெரும் சிக்கலை நோக்கி தான் போகுது. அப்போ தேனீக்களை நீங்கள் மீட்டெடுக்காமல் போனால் இயற்கையிலே இங்கே காடு என்பது வளமாக இருக்காது, மனித இனம் என்பது வளமாக இருக்காது. நீங்கள் தேனீக்கள் இங்கே வளமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இங்கே மனிதர்கள் வளமாக இருக்க முடியும். இங்கே உணவு உற்பத்தியில் இருக்கிறதுல சரிபாதியாக குறைஞ்சி போச்சுன்னா விலைவாசி என்பது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கிலோ அரிசி 2000 ரூபாய் 5000 ரூபாய்னா எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு வாங்கி சாப்பிட முடியும்? மிக பெரும் பணக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா உணவு பதுக்கலில் தான் ஈடுபடும், எதெல்லாம் கெட்டு போகாத பொருள் அதெல்லாம் வாங்கி நிறைய அவங்க குடோனில் வச்சுப்பாங்க. அப்போ இன்னும் விலை அதிகமாக அதை செயற்கை பற்றாக்குறை வரும். அப்போ மனுஷன் மனுஷன் ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு அப்போ இதை நோக்கி போக வேண்டியதான். அப்போ மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தியில் நம்ம தேவையான நமக்கு என்றைக்கோ இறந்து போன டைனோசரை பற்றி நம்ம வருத்தப்படுறோம், இன்றைக்கி இருந்தால் பரவாயில்லையே நம்ம அது மேலே ஒரு கரிசனம்லாம் காட்டுறோம். நமக்கு இவ்வளோ உதவி செய்யக்கூடிய தேனீக்கள் மேலே நீங்கள் இப்போ பற்றும் பரிவும் இல்லைன்னா இவ்வளோ 90% தேனீக்கள் அழிஞ்ச பிற்பாடு இதை நீங்கள் மீட்டெடுக்காமல் இப்போது இந்த சமயத்தை தருவாயில் விட்டுட்டிங்கன்னா அடுத்த 4-5 ஆண்டுகளில் இது தேனீக்களை இல்லைன்னும் பொழுது திரும்ப மீட்டு உருவாக்கம் என்பது ரொம்ப கஷ்டம். இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம், அழிவின் விளிம்பில் இருக்குது, இதை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். முக்கியமாக தேனீக்களோட வாழ்வியலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கான தேன் கிடைக்கும், அவங்களுக்கான அடிப்படை ஆதாரம் கிடைக்கும், இவங்க நிறையா படிக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரியட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணட்டும். கூடுதலாகவே இது ஒரு கைத்தொழிலாக இது ஒரு அவங்களுடைய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வளர்த்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றின நுட்பம் தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க பெரியவங்களாகி இவங்க இன்னும் நிறைய இன்னும் பல்கி பெருக்க முடியும். அப்போ இந்த ஒரு பெட்டியை நீங்கள் கொடுக்குற பெட்டிகளை இன்னும் பிரித்து அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஊரில் நிறைய பழங்கள் வந்து இந்த வீட்டில் நிறைய காய்கள் வந்து அது முதல்ல யார் சாப்பிட போகிறா? நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் தானே அந்த விளைச்சலாம் நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க. அப்போ இந்த இடம் என்பது யாருக்கான பாதுகாப்பு? நீங்கள் தானே இந்த இடத்த பாதுகாக்கணும். அடிப்படை விஷயங்கள் எப்பொழுது வேணாலும் என்னுடைய தொலைபேசியில் நான் தர்றேன். எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஒரு 10 பேர் மட்டும் இப்போ நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். இந்த 10 பேர் அந்த தேன் பெட்டிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு கொடுங்க. அது நிறைய ஒரு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அது இனப்பெருக்கம் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ இதை இன்னும் நீங்கள் பல்கி நாங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆரம்பித்து கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் நிறைய இன்னும் உற்பத்தி பண்ணி நீங்கள் இல்லாதவங்களும் நிறைய பேர் கொடுங்க, அவங்க உற்பத்தி பண்ணி அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கட்டுமே. அடுத்த தலைமுறை வாழப்போகிறது இடம் உங்கள் இடம் தான், உங்கள் இடத்த நீங்கள் தான் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கான என்ன நடைமுறை சிக்கல் இருக்குதுன்றதை நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதுக்கான வழிமுறையை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ அந்த உங்கள் ஊரை நீங்கள் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுறது? தேனீக்களோட நிறைய பழகுவோம், தேனீக்களோட நிறைய பேசுவோம், தேனீக்களோட பார்வையிலேருந்து நம்ம தேனீக்களை வளர்ப்போம்.